ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத இடத்துல போய் மாட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்க போராடுற அஞ்சு சர்வைவல் மூவிஸ்க்கான லிஸ்ட்டை பார்ப்போம். இந்த லிஸ்ட்ல இருக்க சர்வை மூவிஸ் எல்லாமே உங்க லைஃப்ல நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய மூவிஸ் தான். இது உங்க டெஃப் வாட்ச், நான் உங்க ராகுல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஃபைவ் எடுத்து பிடிச்சிருக்க மூவி 2018 ரிலீஸ் ஆன அட்ரிஃப்ட். இந்த படத்தோட டேரக்டர் பல்டசர் கோர்மக்கூர். இந்த மூவி 1983 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட மூவி தான் இது. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க ரிச்சர்ட் அப்படிங்கிற நபர் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க, பார்த்த உடனே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இவரு தான் இந்த படத்தோட ஹீரோ. ஒரு குறிப்பிட்ட சீனுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் இவங்க ரெண்டு பேரும் போட் எடுத்துட்டு ஓஷன்ல டிராவல் பண்றாங்க. அப்படி போன இவங்க ஒரு மிகப்பெரிய சூறாவளி கிட்ட மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த சூறாவளி கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாங்களா இல்ல அந்த சூறாவளி கிட்ட மாட்டி இறந்துட்டாங்களா அப்படிங்க சொல்ற மூவி தான் இந்த அட்ரிஃப்ட். இந்த மூவியோட கிளைமாக்ஸ் நம்மள கண்டிப்பா எமோஷனல் ஆக்கிருந்தே சொல்லலாம். என்னதான் ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த வலி வேதனை எல்லாமே ஸ்கிரீன்ல ரொம்பவே அழகா காட்டியிருக்காரு டேரக்டர். அதுக்கு ஹீரோ ஹீரோயின்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா இந்த மூவி நடிச்சதுக்காக பல பேரால பாராட்ட வாங்கியிருக்காங்க நம்ம ஹீரோயின். இந்த படத்துல அப்படி ஒரு ஆக்டிங் அவங்க கிட்ட இருந்து. நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஃபோர் எடுத்து பிடிச்சிருக்க மூவி 2017 ரிலீஸ் ஆன ஜங்கிள். இந்த படத்தை டேரக்டர் கிரெக் மெக்லின். இந்த மூவி ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவி தான் இது. இந்த படத்துல நம்ம ஹீரோக்கு உலகத்துல இருக்க எல்லா வித்தியாசமான பிளேஸுக்கும் போய் சுத்தி பார்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஆசை ஒன்று இருக்கு. அப்படி சுத்தி பார்க்க போன இடத்துல அங்க இருக்கிற ரெண்டு நபரோட ஃப்ரெண்டும் ஆயிடுறாரு நம்ம ஹீரோ. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் அமேசான் காட்டில் இருக்கிற ஒரு இடத்துக்கு போலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்கப்புறம் ஹீரோ, அவர் ஃப்ரெண்டு, ரெண்டு பேர், கைடு, மொத்தம் நாலு பேர் அமேசான் காட்டுக்குள்ள போறாங்க. இறுதியா அந்த காட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் அந்த பிரச்சனை எப்படி சர்வைவ் ஆகி கடைசியா உயிரோட வந்தாங்களா இல்லையா அப்படிங்கற சொல்ற மூவி தான் இந்த ஜங்கிள். இது ஹாரி பாட்டர் ஹீரோ டேனியல் ராட்லிஃபோட மூவி. அவர் ஒரு மூவில ஆக்ட் பண்றாருன்னா கண்டிப்பா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கலாம். எஸ்கேப் ஃப்ரம் பிரிட்டோரியாலே ஒரு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு டஃப் கொடுக்கிற மாதிரி இந்த படத்துலயும் ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அந்த காட்டுல மாட்டினவங்களோட மனநிலை, சர்வைவ் ஆகிறதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சி அத்தனையுமே அவரோட பெர்ஃபார்மன்ஸால் நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சிருக்காருன்னு சொல்லலாம். நீங்க படம் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இந்த மூவியை பார்த்தது நம்ம கண்டிப்பா நினைப்போம், நம்ம எங்க வேணா போய் மாட்டினாலும் பரவாயில்ல, ஆனா காட்டுக்குள்ள மட்டும் போய் மாட்டிடக்கூடாது அப்படின்னு கண்டிப்பா நினைப்போம். அந்த அளவுக்கு காட்டோட இன்னொரு ஃபேஸை காமிக்கிறது தான் இந்த ஜங்கிள். நம்ம லிஸ்ட்ல நம்பர் த்ரீ எடுத்து பிடிச்சிருக்க மூவி 2010 ரிலீஸ் ஆன த வே பேக். இந்த படத்தோட டேரக்டர் பீட்டர் பியர். இந்த படத்துல நம்ம ஹீரோ போலந்து நாட்டை சேர்ந்த ஒரு ஆர்மி ஆபீசரா வராரு. இந்த படத்தோட ஸ்டோரியிலேயே செகண்ட் வேர்ல்டு வார்ல நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த நேரத்துல ரஷ்யா போலந்தை கம்ப்ளீட்டா ஆக்கிரமிச்சிடறாங்க. அதனால நம்ம ஹீரோவை ரஷ்யாவை சேர்ந்த ஆபீசர்ஸ் எல்லாம் கைது பண்ணி செர்பியால் இருக்கிற பிரிசன்ல உனக்கு 20 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லி அடைச்சிடறாங்க. அந்த பிரிசன் எப்படி இருக்குன்னா, ரெகுலரா இருக்கிற ஹை செக்யூரிட்டி பிரிசன் மாதிரி இல்லாம ரொம்பவே ஓப்பனான ஒரு லேபர் கேம்ப் மாதிரி தான் இருக்கு அந்த பிரிசன். ஹீரோ உள்ள போனதும் தனக்கு மட்டுமல்ல இங்க இருக்கிற ஒரு 6 பேருக்கு இங்கிருந்து வெளியேறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. இதுக்கப்புறம் அவங்க 7 பேரும் அங்கிருந்து தப்பிக்க பிளான் போடுறாங்க. இறுதியா அந்த 7 பேரும் அந்த பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த கடும் குளிரான பனி பாலைவனத்தெல்லாம் கடந்து தப்பிச்சாங்களா இல்ல அங்கே இறந்துட்டாங்களா அப்படின்னு சொல்ற மூவி தான் இந்த வே பேக். இந்த படத்துல நடிச்ச அந்த 7 பேரும் அந்த படத்துல நடிச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு பதிலாக அந்த கேரக்டர்ஸாவே வாழ்ந்திருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா இந்த படத்தோட மேக்கப் வேற லெவல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த 7 பேரும் கேம்ப்ல ஃப்ரெஷ்ஷா கிளம்பிட்டு 4000 மைல் கடந்ததுக்கு அப்புறம் அவங்களோட உடம்பு தோல்லா எப்படி இருக்கும் அப்படிங்கறத அவங்க மேக்கப்ல காமிச்சிருப்பாங்க. அப்படி ஒரு மேக்கப். அதுக்காக தான் இந்த மூவியோட மேக்கப்க்கு பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் இன் மேக்கப் அப்படிங்கிற கேட்டகரியில ஆஸ்கருக்கு நாமினேட்டும் செய்யப்பட்டுச்சு. நீங்க என்ன பார்க்கலாம், மறக்காம பாத்துருங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் டூ எடுத்து பிடிச்சிருக்க மூவி 2000 ரிலீஸ் ஆன கேஸ்டவே. இந்த படத்தோட டேரக்டர் ராபர்ட் ஜெமிகிஸ். இந்த படத்துல நம்ம ஹீரோ ஃபெட்எக்ஸ்னு சொல்ற ஒரு டெலிவரி சர்வீஸ் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கு. ஒரு நாள் நம்ம ஹீரோ கிட்ட நம்மளோட மலேசியா பிரான்ச்சில் ஒரு ப்ராப்ளம், அதை நீங்க தான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரணும் அப்படின்ட்டு ஃபெட்எக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து சொல்றாங்க. ஹீரோவும் மலேசியா கிளம்பி போறாரு. அதுவும் இவர் வேலை பார்க்குற ஃபெட்எக்ஸ் பார்சல் சர்வீஸோட ஃபிளைட்லேயே தான் கிளம்பி போறாரு. போற வழியில பசிபிக் ஓஷன் மேல போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய புயல்ல மாட்டிக்கிறாங்க. அந்த புயல்ல ஃபிளைட் கண்ட்ரோல்ல இருந்து ரொம்ப விபத்துக்கும் உள்ளாயிருது. ஹீரோ கூட வந்தவங்க எல்லாம் அந்த புயல மாட்டி இறந்தும் போயிடுறாங்க. ஹீரோ மட்டும் யாருமே இல்லாத ஒரு ஐலாண்ட்ல மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த ஐலாண்ட்ல ஹீரோ சர்வைவ் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாரு அப்படிங்கறதையும் கடைசியில ஹீரோக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிற சொல்ற மூவி தான் இந்த கேஸ்டவே. குறிப்பா இந்த படத்தோட ஹீரோ டாம் ஹாங்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லியே ஆகணும். அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அவர் ஏன் இந்த வேர்ல்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டரா இருக்காரு அப்படிங்கறது இந்த படத்தை பார்த்தா உங்களுக்கே தெரியும். இந்த படத்துக்கு 3 விதமான பாடி டிரான்ஸ்பர்மேஷன் தேவைப்பட்ட காரணத்தால 3 வருஷமா இந்த மூவியை ஷூட் பண்ணிருக்காங்க. அப்படி ஒரு உழைப்பை போட்டிருக்காரு இந்த படத்துல. இதனாலதான் இந்த மூவியில் நடிச்சதுக்காக பெஸ்ட் ஆக்டர்ங்கிற கேட்டகரியில ஆஸ்கருக்கு நாமினேட்டும் ஆயிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி லைன்ல டாம் ஹாங்ஸால மட்டும் தான் ஆக்ட் பண்ண முடியும்னு டேரக்டர் இவரை சூஸ் பண்ணதான் இந்த படத்தோட மிகப்பெரிய பாசிட்டிவ். இவர் ஒத்த ஆளோட பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொத்த படமும். சர்வைவல் மூவிலையும் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு சர்வைவல் மூவினா அது இந்த கேஸ்டவே மூவி தான். நீங்க என்ன பார்க்கலாம், மறக்காம பாத்துருங்க.
நம்ம லிஸ்ட்ல நம்பர் ஒன் எடுத்து வச்சிருக்க மூவி 2015 ரிலீஸ் ஆன த ரெவனன்ட். இந்த படத்தோட டேரக்டர் அலெக்சாண்டர் ஜி இன்னர்ட்டோ. இந்த படத்துல மிருகங்களை வேட்டையாடுற ஒரு கேங்க காமிக்கிறாங்க. அந்த கேங்ல தான் நம்ம ஹீரோ டிகாப்ரியாவும் அவரோட பையனும் இருக்காங்க. அந்த கேங்ல தான் டாம் ஹார்டியும் ஒரு நபரா இருக்காரு. ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஒரு முகாமில் இருக்கும்போது அங்க இருக்க பழங்குடி மக்களால தாக்கப்படுறாங்க. இவங்க தாக்குனதுனால அந்த கேங்ல இருந்து பல பேர் இறந்தும் போயிடுறாங்க. மீதி இருக்கவங்க அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படி தப்பிச்சு போகும்போது ஒரு மிகப்பெரிய கரடியால ரொம்ப பயங்கரமா தாக்கப்பட்டுறாரு ஹீரோ டிகாப்ரியோ. கிட்டத்தட்ட சாகர் நிலைக்கு போயிடுறாரு. இதை பார்த்து அந்த கேங்கோட தலைவன், இவன் உயிர் போற வரைக்கும் இங்கே இருந்து அடக்கம் பண்ணிட்டு வரவங்களுக்கு நான் அமௌண்ட் தருவேன் அப்படின்ட்டு டாம் ஹார்டி கூட இன்னொரு நபரையும் டிகாப்ரியோ பையனையும் விட்டுட்டு போயிடறாங்க. ஆனா டாம் ஹார்டி என்ன பண்றாருன்னா டிகாப்ரியோ பையனை கொண்டுட்டு டிகாப்ரியோ உயிருடைய புதைச்சிட்டு அந்த ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் டிகாப்ரியோ அங்கிருந்து தப்பிச்சு டாம் ஹார்டிய பழி வாங்கினாரா இல்லையா அப்படிங்கிற சொல்ற ஒரு மஸ்ட் வாட்ச் அண்ட் மாஸ்டர் பீஸ் ஆன மூவி தான் இந்த ரெவனன்ட். இந்த படத்தோட ஹீரோ டிகாப்ரியோ, அவர் பர்ஃபார்மன்ஸ் பத்தி நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல, எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் சிறப்பா பண்ணி கொடுக்கக்கூடியவர் தான் டிகாப்ரியோ. அதே தான் இந்த படத்திலையும் பண்ணிருக்காரு. ஆனா எல்லா மூவியை விட ஒருபடி மேல இந்த படத்தில் நடிச்சு கொடுத்திருக்காரு. அதனாலதான் இந்த மூவியில் நடிச்சதுக்காக பெஸ்ட் ஆக்டர்ங்கிற கேட்டகரியில ஆஸ்கர் அவார்டையும் வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த விருதுக்கு தகுதி இடைவர் தான் நம்ம டிகாப்ரியோ. இந்த படம் பெஸ்ட் ஆக்டர், பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர், பெஸ்ட் டேரக்டர் மூணு ஆஸ்கர் அவார்டை வாங்கியிருக்க இந்த மூவி. ஒரு படத்துல இருக்கிற எல்லா டெக்னிக்கல் டீமும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்கன்னா ஒரு படம் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கு ரெவனன்ட் மூவி தான் எக்ஸாம்பிள். நீங்க இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பா பாத்துருங்க. இந்த லிஸ்ட்ல ஜங்கிள், ரெவனன்ட் தவிர மற்ற மூணு மூவியுமே தமிழ் டபுள் அவைலபிளா இருக்கு. பாக்கலன்னா மறக்காம பாத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம எபிக் ஃபிலிம்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.